சண்முகம் சத்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம் யார்த்த சித்தயே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டோம்னா ஒவ்வொருத்தர் மனசுலையும் பிரபல்யமானது. இந்த நிகழ்ச்சியை பார்க்காது நாங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது. இந்த நிகழ்ச்சி காலையில் என்னோடய ராசி பலன் தெரிஞ்சுட்டு ஆன்மீக தகவல் தெரிஞ்சுட்டு தான் நான் வெளியில் போவேன். எனக்கு தெரிஞ்சவாளுக்கு பூரா இந்த ஆன்மீக தகவலை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சார், இதை பற்றி ஒரு புஸ்தகம் போடுங்க, இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குபேர தீபம் சொன்னது ரொம்ப விசேஷமாக இருக்குது. பைரவ தீபம் எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. வீட்டில் அந்த வைக்கக்கூடிய உப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வர்றதுல மனசில் சந்தோஷத்தை கொடுக்கறது. மேலும் ஒவ்வொரு நாளும் அந்த தேதிக்கும் அந்த மாதத்திற்கும் அந்த கிழமைக்கும் அந்த நட்சத்திரம் திதி அன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் இது போன்ற முழுமையான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பலவிதமான யோசனைகள், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எதை செஞ்சா சரியா வந்துட்டு இருக்கும், நம்ம இவ்வளவு படிச்சுட்டு இருக்கோமே, இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமே, இதுல இருந்து என்ன நம்ம செய்ய முடியும், இந்த உலகத்துக்காக என்ன நம்ம கொடுக்க முடியும், நம்ம குடும்பத்தில் பெரிய அளவுக்கு நம்ம வரணுமே, நம்ம குடும்பத்துடைய நிலை அடுத்த நிலைக்கு போகணுமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சிந்தனை பண்ணி இன்றைய நாளில் சரியான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். இல்லாதவங்களுக்கு உதவி செய்து இருக்கிறவங்க கிட்ட இதை பற்றி எடுத்து உரைக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும், அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அஷ்டமசனி போயிடுத்துனா இன்னும் நல்ல மாற்றங்கள் வருன்ற எதிர்பார்ப்பு கூட வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண காரியங்கள் எதிர்பார்த்துருக்கிறவா, நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு தெய்வ அம்சத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும், துணை நிற்கும், அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவர்களுக்கு முயற்சி இல்லைன்னா ஒரு காரியமும் கிடையாது. முயற்சியடையோர் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவார். முயற்சி தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் முயற்சி நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், பாட்டு, கவிதை இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கடந்துட்டு, விளையாட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கடந்துட்டு பரிசு பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும், பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசிக்கு இப்போ அஷ்டமசனி வரக்கூடிய காலகட்டத்தினால பலவிதமான யோசனைகள் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எது என் வாழ்க்கைக்கு சரியாக சூட் ஆகும், பிஸ்னஸ் என்ன இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா, திருமணம் பண்ணிட்டு தொழிலில் மாறலாமா இல்லை இப்போதைக்கு மாறிட்டு திருமணம் பண்ணலாமா,
வீடு கட்டுவோமா மாட்டோமா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் மனசில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. எந்த காரியத்தை நினைச்சாலும் இன்றைய நட்சத்திர பிரகாரம் நினைச்ச காரியம் ஆனுகூல்யமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் பலவிதமான விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றியினை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா, சார் ரொம்ப நாளா இதே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது மாற்றம் வராதா, என்னோட வேலையில மாற்றம் வருமா, தொழில் வேற ஏதாவது பண்ணினா எனக்கு சிறப்பா இருக்குமா, இதை படிச்சா எனக்கு சரியா இருக்குமாங்கிற சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய மனோபாவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். வீடு இட மாற்றம், சொந்த வீடு இருந்துட்டு இருக்கு, இன்னும் பெரிய வீட்டுக்கு நான் போவேனாங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மிதுனராசி என்பவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நல்ல காரியங்களா கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கு. நண்பர்கள், புதிய நண்பர்கள், நண்பர்கள் மூலமான தொழிலுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் நினைச்ச காரியங்கள் எண்ணின காரியங்கள்லாம் நல்லபடியா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, தொழில் முறைகளுக்காண்ட ஃபேக்டரி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் மிதுனராசி என்பர்களுக்கு பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடுறதுக்குண்டான தன்மைகள் உண்டு, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோகமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4 பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதம் கொண்ட உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு பிரயாணங்கள்ல வெற்றிகள் உண்டு. மேலும் மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் ஈடேறத்துக்குண்டானதா இருந்துட்டு இருக்கும். நான் வந்து டிப்ளமா படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் படிப்பேனா, டிப்ளமா படிச்சுட்டேன், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கவோ வேண்டாம், நல்ல நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விருப்பின விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்ருக்கேன் வெளியில் சொல்ல முடியாது, ஒரு தொழில் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், இது நடக்குமா, நிச்சயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வைராக்கியமாக அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் நிறையா வந்துட்டு இருக்கும். தூர பிரயாணம் போகிறது, ஆலயங்களுக்கு பிரவேசம் பண்ணுறது, தந்தையாருக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கிறது, பூர்வீக சொத்து எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பலவிதமான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறவா, இந்த எண்ணங்கள்லாம் ஈடேறி லாபகரமாக முடியறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு அமோகமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்தர நட்சத்திரத்துல 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் கவனம் எடுத்து சட்டு 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 சட்டுன்னு செய்யக்கூடிய உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவ ஒரு சில விஷயங்கள்ல பணத்தை கொடுக்கும் பொழுது, வேலை ஆட்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது இதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணுறது நல்லது. பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான காரியங்களும் மனசில் சிந்திச்சுட்டு இருக்கிற நீங்கள் ஒரு சில விஷயங்களில் பிறரை நம்பி பண்ணுறதுக்குண்டான யோசனைகள் தெளிவாக பண்ணிக்கணும். இல்லை யதார்த்தமாக அதை பண்ணிவிட்டா அப்புறம் ஐயோ பண்ணிவிட்டோமே நினைக்க வேண்டாம். திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது உங்களால் மனசில் நினச்சது வாங்கி பண்ணுறதுக்குண்டான யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றினை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும்,
மேலும் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு நினைச்ச காரியம் ஜெயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். உங்கள் காரியங்கள்லாம் பிறரை வச்சுட்டு அந்த காரியத்தை செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீ இதை பண்ணிக்கோ நீ இதை பண்ணிக்கோன்னு பிரித்து வேலையை கொடுத்து அதன் மூலமாக பெனிஃபிட்டை அனுபவித்து அதன் மூலமாக நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவா, கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவா, புதிய கடை ஓப்பன் பண்ணணும், நம்ம இதை பார்த்துக்க முடியுமா முடியாதான்னு கவலைப்பட வேண்டாம், தாராளமாக இறங்கி செய்யலாம், நிச்சயம் நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல பெயர்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய ராசியான உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துலாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல நேரங்களில் நம்ம நினச்ச காரியம் நடந்துடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவோம், நடக்கலை அப்படின்னு சொன்னால் வேதனைகள் படுவோம். இந்த சந்தோஷமும் வேதனையும் ரெண்டு சரிசமமாக மனசு வச்சுருக்கும் பொழுது நம்மளுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. ஒரு இடத்துக்கு காசு வாங்க போகிறோம்னு நினைக்கிறோம், அந்த காசு கிடைக்கலன்னு போது சரி நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதுன்னா பிரச்சனை இல்லை. ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படும் பொழுது அது அன்றைய தினத்தை கொஞ்சம் விசேஷகரமாக இல்லாமல் பண்ணிவிடுறது. ஆனாலும் துளாராசிக்கு மன தைரியம் ஜாஸ்தி, எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு திருஷ்டிகள், பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த அத்துணை எதிர்ப்புகளும் பேசி தீர்த்து சமாளித்து அடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் பல பேருக்கு உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா, சரியான நேரத்தில் சாப்பிட்றலாம், நல்லா இருக்கலான்னு பார்த்து பார்த்து பண்ணுற நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்தது, மன மகிழ்ச்சி நிறையா இருக்கும். மேலும் குடும்பத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு உண்டான எண் 7, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் வினைகளை துருப்பான் விநாயகர் வழிபாடு வெற்றியினை தரும். விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு ஆதாயம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்னு சொல்லலாம். மாற்றங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வேகமாக வண்டி ஓட்டுறதை குறைச்சிக்கிறது நல்லது. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் நல்ல நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவா, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சர் இது போன்ற தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், பேக்கரி சம்பந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கிறவா, உணவகங்கள் வச்சுட்டு இருக்கிறவா, ஹாஸ்டல் கட்டி வடைக்கு விட்டுட்டு இருக்கிறவாளுக்கும் வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. நினச்ச காரியங்கள் ஈடுவரும். ரொம்ப நாள் வீடு விற்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய நபர்கள் மூலமாக ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும். தெய்வ பக்தி என்னைக்கும் நல்லதை நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை மேன்மேன் மேலும் உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசி நேயர்களுக்கு அனுகூல்யமான காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. 11 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். 7.5 சனியினால் இந்த பாதிப்பெல்லாம் குறையும். மன திருப்தி பெறும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய நேரம் சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகள்னால நல்ல பெருமை வரும். குழந்தைகளை பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது, குழந்தைகளை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் படிக்கிறது, நல்ல ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது,
நல்ல நல்ல வகுப்புகளுக்கு போகிறது, குழந்தைகளை நீந்த படிக்க கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்வத்துடன் செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, குழந்தைகள் மூலம் பெருமைகளும் உண்டு. இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுராசி நேயர்களுக்கு இஷ்டமான எண் 3 நிதம், வெண்மை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு. சிவ வழிபாடு பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணி சிவ வழிபாடு பண்றது விசேஷ பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம். மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆனுகூல்யமான தினம் என்ற தினம். பிரயாணங்கள் லாபகரமாக முடியும். சகோதர சகோதரிக்கு தேவையான விஷயங்கள்லாம் முன்னின்று செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு சகோதர சகோதரிகள் இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிற வாளுக்கு நல்ல செய்திகளாக செய்து கொடுப்பேன். உங்களால் பிடித்தமான, உங்களால் முடிஞ்ச எல்லா காரியங்களும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மேலும் ஆலயங்களுக்கு போயிட்டு வருது, ஜோதிடர்கிட்ட போயிட்டு வருது, மேலும் ஆலயங்களில் போய் பரிகார காரியங்கள்லாம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உகந்த தினம் இன்றைய தினம். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள், உங்களுக்கு இஷ்டமான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள், மற்றவர்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் அதையும் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு லாபகரமான செய்திகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம், வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள் இன்றைய தினம். நினைச்ச இடத்துல பணம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நான் லோன் ப்ராசஸிங்காக அப்ளை பண்ணியிருக்கேன். வீடுக்கு லோன் கிடைச்சா நல்லா இருக்குமே, வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த காரியம் ஆனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறேன், அதுவும் வெற்றிகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு வழக்குகள்லாம் தீருமா, நல்லா தீர்றதுக்குண்டான தன்மைகள் நிறையா வரும், லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குடும்பத்துக்காக செலவிட்ட விஷயங்கள்லாம் கணக்கு போடாத, அதை பற்றி பேசாத, இனி வரக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொற்ப தங்கம் மட்டும் சேரவே மாட்டேங்கிறது, என்ன இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் சேர்றதுக்குண்டான தன்மைகள் கூடி வரும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு லாபங்கள் கூடி வரும். துணி சம்பந்தமான, டெக்ஸ்டைல் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணுற வாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்குண்டானதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, பேங்க்கில் வேலை செய்கிற வாளுக்கெல்லாம் ப்ரமோஷன் கூடி வரும், நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய நட்சத்திரம் லாபகரமான செய்திகளும் குடும்பத்துக்கு ஆனுகூலியமாக இருக்கு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம், வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா சுவாமி வழிபாடு, முருகபிரான் வழிபாடு வெற்றினை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதமும், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு பலவிதமான காரியங்களும் பலவிதமான எதிர்கால வாழ்க்கையும் பற்றி சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்கள் 1-4 முறை போட்டி போட்டாதான் அது கிடைக்கும்னு சொல்கிற விஷயத்தையும் லாபகரமாக தட்டுறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. விளையாட்டில் இருக்கிறவாளுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான இருக்கிறவாளுக்கு நல்ல ஆனுகூல்யமான விஷயங்கள் வரும். மேலும் வேலையில் இருக்கிறவா, முதலாளிகள் மூலமான நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருக்குது. புதிய நண்பர்கள், நண்பர்கள் மூலமான உதவிகள் கிடைக்கும். நினைச்ச இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான லாபகரமான விஷயங்கள் இருக்கும். சேமித்து வைத்து பணத்தின் மூலமாக தெரிந்தவாளுக்கு, குழந்தைகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, இந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. வீட்டில் இருக்கிறவாள்லாம் நல்லது செஞ்சாலும் கெட்டது பேசின்னு இருக்காளேன்னு வருத்தப்படுற வாளுக்கெல்லாம் வருத்தங்கள் நிவர்த்தியாய அன்னோன்யமாக ஆனுகூல்யமாக கூடுறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம், ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றியினை தரும் அற்புதமான வழிபாடு. என்ன நேயர்களே, இன்றைய தினத்துக்குண்டான பூர்ணமான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
சுந்தரகாண்டம் படிக்கிறவா இருந்துருப்பா, ராமாயணம் படிக்கிறவா இருந்துருப்பா. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ராமநாமத்துல ஒரு பரிகாரம், ரொம்ப அற்புதமான பரிகாரம், இது உங்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். வீட்டில் வந்து எப்பவுமே சந்தனம் நம்ம வச்சுட்டு இருப்போம். இந்த சந்தனத்தை கரைச்சி ரொம்ப அழகாக வச்சுட்டு இருப்போம். அந்த சந்தனத்தில் ஒரு குச்சியும் வச்சுட்டு இருப்போம். எதுக்கு? நெத்தியில் எட்டுறதுக்கு, அல்ல கையில் எட்டுக்கிறது வழக்கமாக இருந்துருப்போம். அதே மாதிரி ஒரு குச்சியும் வச்சுட்டு இருக்கணும். பில்வ இலை பார்த்துட்டோன்னா, இந்த காசி பில்வம், மகாபில்வம்னு ரெண்டு பில்வங்கள் இருக்குது. இந்த பில்வத்தில் மூணு இலை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பில்வத்தில் வந்து சுவாமியினுடைய நாமத்தை எழுதணும். பில்வத்தில் வந்து சுவாமியினுடைய நாமத்தை, ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெயராம, மூணு பில்வம் இருக்கும். அந்த மூணு பில்வத்திலையும் உள்பக்கமாக சுவாமியினுடைய நாமத்தை எழுதுறது. சந்தனத்தில் சுவாமியினுடைய நாமத்தை எழுதுறது. சந்தனத்தில் சுவாமியினுடைய நாமத்தை எழுதினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அப்படி எழுதி அதை பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறது. இது சிவன் கோயிலில் தான் இருக்குது, பக்கத்தில் ராமர் கோயிலில் இல்லை, சிவன் கோயிலில் இருக்குது. சுவாமிகிட்ட பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். அதே போன்று பில்வத்தில் சிவசிவாங்கிற நாமத்தையும் எழுதலாம். அப்படி சுவாமியினுடைய நாமத்தை எழுதி சுவாமியினுடைய பாதத்துக்கு செலுத்துறது, அல்லது மேலே மாலையாக கட்டி சுவாமிக்கு சாத்துறது, அவ்வளவு விசேஷம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். இதிலேயே சந்தனத்தில் எழுதி நம்ம சாத்தும் பொழுது பதவிகள் உயர்வுகள் உண்டு, மனஸ்தெளிவுகள் உண்டு, நினச்ச காரியம் ஈடேறும். குங்குமத்தை எழுதும் போது எதிரிகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஜவ்வாது கிழந்து எழுதும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூடி வரும். நிறைய சுவாமியினுடைய நாமத்தை பில்வத்தில் எழுதி சுவாமியினுடைய பாதத்துக்கு போடுறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த விசேஷமான பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சா ஜோதிஷகலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.